எல்லாரும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வருமா, தமிழ் மண்ணில் பாரதிய ஜனதா கட்சியால் வரவே முடியாது. பல பேர் சபதமேற்றார்கள், பல பேர் பல சபதங்கள் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மண்ணில் இடம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரவே முடியாது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடியாக தமிழ் மண்ணிலேயே, அதாவது தென் தமிழ்நாட்டில் முதல்ல கர்நாடகாவில் ஆட்சி, இப்போ தமிழ் மண்ணில் பாண்டிச்சேரியிலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியானது, கூட்டணி ஆட்சியானது அங்கே வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வரவே வராது, தாமரை மலரவே மலராது, தாமரைக்கு போகும், கருகிதான் போகும் இந்த மண் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெரியார் எந்த ஊரில் பிறந்தாரோ, ஈவேரா அவர்கள் எந்த ஊரில் பிறந்தாரோ, அதே ஊரில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு 20 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். நேற்றைக்கு அம்மா உணவகம் தாக்கப்பட்டிருக்கிறது, அதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த அம்மா உணவகத்தை தாக்கியவர்கள் மேல் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், நேற்று என்ன கேஸ் போட்டிருக்காங்க, சாதாரண பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அம்மா உணவகம் என்பது பொது சொத்து, அம்மா உணவகம் பொது சொத்து, பொது சொத்தை தாக்கினா, பொது சொத்தை சேதப்படுத்தினா அதுக்கான சட்டம் இருக்கிறது, அதன் மேல் வழக்கு பதிய வேண்டும். ஆனால் அந்த வழக்கு பதியில தமிழ்நாடு காவல்துறை இன்னும் ஆட்சி கூட பதவியேற்கலாம், அதுக்குள்ளே இப்படி ஒரு திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்பது வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதுமே மேற்கு வங்காளத்தில் நடைபெறுகின்ற வன்முறையை மேற்கு வங்காளம் இன்றைக்கு பற்றி எரித்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்காள அரசாங்கத்தினுடைய துணையுடன் திரிணாமுல் காங்கிரஸானது மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அந்த வன்முறையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட 9 பேர் தங்களுடைய உயிரை பறிகொடுத்திருக்கிறார்கள், எங்களுடைய சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்த 80 வயது மூதாட்டியும் கூட அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டிக்கும் விதமாக இன்றைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக இந்த அனைத்து இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. நாமும் இந்தியா முழுவதுமே நம்மளுடைய மாநில தேசிய தலைமையும் எங்களுக்கு உத்தரவிட்ட அந்த இடத்துலையுமே கொரோனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், 20 பேருக்கு மேலே ஒரு இடத்துலையும் கூட கூடக்கூடாது, அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சொல்லி 20 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் தெரியும், இன்றைக்கு கடந்த 5 மாநில சட்டசபை தேர்தல் நடந்தது. வெஸ்ட் பங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சி 3 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார்கள், இன்றைக்கு 77 எம்எல்ஏக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே போல் அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய ஆட்சியை மிகப்பெரிய பெரும்பான்மையோட அங்கு எங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எல்லாரும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வருமா, தமிழ் மண்ணில் பாரதிய ஜனதா கட்சியால் வரவே முடியாது. பல பேர் சபதமேற்றார்கள், பல பேர் பல சபதங்கள் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மண்ணில் இடம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரவே முடியாது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடியாக தமிழ் மண்ணிலேயே, அதாவது தென் தமிழ்நாட்டில் முதல்ல கர்நாடகாவில் ஆட்சி, இப்போ தமிழ் மண்ணில் பாண்டிச்சேரியிலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியானது, கூட்டணி ஆட்சியானது அங்கே வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வரவே வராது, தாமரை மலரவே மலராது, தாமரைக்கு போகும், கருகிதான் போகும் இந்த மண் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெரியார் எந்த ஊரில் பிறந்தாரோ, ஈவேரா அவர்கள் எந்த ஊரில் பிறந்தாரோ, அதே ஊரில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு 20 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். எம்ஆர் காந்தி அவர்கள் மிகவும் மூத்த அரசியல்வாதி, அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் தேசிய மகளிரினுடைய தலைவி, டாக்டர் சரஸ்வதி அவர்கள், இப்படி 4 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக சட்டசபையில் எங்களுடைய குரலை ஒலிப்பதற்காக தமிழக மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்து
இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அதே போல தான் இன்னும் சில இடங்களில் கூட மிக சொற்ப ஓட்டுகளில் தான் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் நடைபெறுகின்ற அந்த வன்முறை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் தமிழகத்திலும் கூட நேற்றைக்கு அம்மா உணவகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த அம்மா உணவகத்தை தாக்கியவர்கள் மேல் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், நேற்று என்ன கேஸ் போட்டிருக்காங்க, சாதாரண பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அம்மா உணவகம் என்பது பொது சொத்து, அம்மா உணவகம் பொது சொத்து, பொது சொத்து தாக்குனா, பொது சொத்து சேதப்படுத்தினா அதுக்கான சட்டம் இருக்கிறது, அதன் மேல் வழக்கு பதிய வேண்டும். ஆனால் அந்த வழக்கு பதியல. தமிழ்நாடு காவல்துறை இன்னும் ஆட்சி கூட பதவியேற்கலாம், அதுக்குள்ளே இப்படி ஒரு திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சமூக வலைதளங்களில் தமிழக ஆளுநர் மாற்றப்படுறாங்க, இதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவலாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாதுங்க. ஏங்க, நம்மளுடைய ஆளுநர் இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் மிக சிறப்பான ஆளுநர் நல்ல சிறந்த முறையில் இங்கே வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய டெனியூரே இன்னும் இருக்கிறாரு. அதாவது இன்னும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வந்த தகவல்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றவாளிகள் மேல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அங்கு எங்களுடைய சகோதரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் என்றது பாரதிய ஜனதா. சார், தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் லாக்டவுனே போட மாட்டோம், நாங்கள் தடுப்பூசி மூலமாக கொடுப்பாங்க. இப்போ நாளை முதல் 12 மணி வரைக்கும் தான் அத்தியாவசிய பொருட்கள் கடை மற்ற அனைத்து கடைகளுக்கும் வந்து அடைப்புன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? அதாங்க, ஆளுங்கட்சியாக வர்ற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரியும், எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் பேசுவது தான் அவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. நான் தான் பல முறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன், ஆளுங்கட்சியான அதாவது எதிர்கட்சியானது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக இருக்கணும். ஆக்கப்பூர்வமான கைட்லைன்ஸ், அதாவது ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை, ஆக்கப்பூர்வமான அவங்களுடைய அறிவுரைகளை சொல்ல வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை. அப்படிப்பட்ட எதிர்ப்பது மட்டுமே, அதாவது கொரோனாவுக்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை சொல்லுங்கன்றது தான் அவர்களுடைய இதாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய முதல்லேருந்தே சொன்னது. அதனால் இப்போ ஆளுங்கட்சியானவருன்னு அவர் ஒரு மாற்றி சொல்கிறதும், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாற்றி பேசுகிறது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஜெயித்த இடங்கள் 3 இடங்களில் திமுகவை தோற்கடித்திருக்கிறோம். நாகர்கோவிலில் திமுகவை தோற்கடிக்கிட்டிருக்கிறோம், திருநெல்வேலியில் திமுகவை தோற்கடித்திருக்கிறோம், அதே போல் மொடக்குறிச்சியில் நேரடியாக திமுகவுடைய மிக மூத்த தலைவரை தோற்கடிக்கிட்டிருக்கிறோம், தாராபுரத்தில் மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆகையால் திமுகவுக்கு அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் இங்கே இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அது அழைப்பு வந்தால் எங்களுடைய ஆல் இந்தியா தலைமையிட்ட கேட்டு முடியும். ஒரு மணி நேரம் மம்தா பானர்ஜி எங்க, நம்ம ஊரில் கூட பல இடங்களில் தொகுதி மாறி மாறி வந்தது, அதுக்காக நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? நன்றி, தேங்க்யூ. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய், வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.